பரவாயில்ல, இந்த நாளுக்குரிய சிந்தனையில் நாங்கள் பார்க்கலாம். நம்முடைய தேவன், அவருக்கு பல பேர் இருக்குது, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அறுவடையின் தேவன், தி காட் ஆஃப் ஹார்வெஸ்ட். அருமையான இந்த நாளில் உங்களுடைய அறுவடையை நீங்கள் எதிர்பாருங்கள். அந்த அறுவடையின் தேவன் உங்களுக்கு அந்த அறுவடையை தர வல்லவராக இருக்கிறார். ஸோ அருமையான அறுவடை என்று சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்ப நான் பணத்தை பத்தி பேச இல்லை. அறுவடை எனும் பொழுது நீங்க என்னத்தை விதைக்கிறீர்களோ அதனுடைய அறுவடை. அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள். கோபத்தை விதைச்சீங்கன்னா அதன் பலனையும் நீங்கள் அறுப்பீர்கள். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அருமையான தேவனுடைய வார்த்தைகளால் தான் நாம் விதைக்க போகிறோம். அதன் அறுவடையை நாங்கள் இஸ் மெட்டீரியல் வைஸ் நாம் காணலாம். பொருளாதாரத்தில், பொருள் வடிவில், மெட்டீரியல் வடிவில் நம்ம அதை காணலாம். விதைக்க வசனத்தில் விதைக்கிறோம், ஆனால் அறுவடை நம்முடைய கைகளில் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நம்முடைய விதைப்பு மறுப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ நம்ம சரியாக விதைக்கணும், அதான் ஜெபம். தானியேல் ஜெபத்தில் விதைக்கிறான், அறுவடையை நாலாவது பரிமாணத்திலே ஆவிக்குரிய கண்களால பார்க்கிறான், அறுவடையை பெற்றுக் கொண்டான். இந்த காலை வேளையில் இருக்கிறீர்கள், நீங்களும் நானும் என்னத்தை பார்க்கிறீர்கள்? மூன்று பரிமாணங்களில் பார்க்குறீங்களா? கஷ்டம், நஷ்டம், இழப்பு, வறுமை, இல்லையா? இருக்கிறோம்ல, நீங்கள் பார்க்க வேண்டிய பரிமாணங்கள் பல. அதில் இந்த பரிமாணம் என்ன பரிமாணம்? அறுவடையின் பரிமாணம். ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுவடை பண்ணுவதை பார்க்கணும். செழிப்பை நீங்கள் அறுவடை பண்ணுவதை பார்க்கலாம். குடும்பத்தில் சமாதானத்தை அறுவடை பண்ணதை பார்க்கலாம். அருமையில எங்க தங்கி இருக்குது? ஜெபத்திலே நான் இன்னத்தை பேசுகிறேன். அருமையான ஜெபத்திலே பிரச்சனைகளை பேசுவது அல்ல. இன்னைக்கு அநேகர் ஜெபத்தில் போய் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழுது அழுது எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிரச்சனையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அருமையான வேதம் என்ன சொல்லுவாங்க? மத்தியில் ஆறாம் அதிகாரத்தில், அஞ்ஞானிகளை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அலப்ப வேண்டாம். நீங்கள் பேசுவதற்கு முன்பாக, கேட்பதற்கு முன்னாகவே தேவனுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஆனப்படினால் அவர் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்ல இல்லை. இன்றைக்கு அநேகர் அதே பிள்ளையாக இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் ஜெபிக்கவே தேவையில்லை. ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தேவையை சொல்லுவதில்லை, உங்களோட பதிலை சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, ஐ வாண்ட் திஸ். நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால், ஆண்டவரே, நான் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது பெரிய காரியம் இல்லை, நான் அடைய போகிற அதி உயர் பதவியை நான் அடையணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். அதை பார்த்தா தான் எங்களால் அறுவடை செய்யலாம். சின்ன ஒரு உதாரணம், இந்த விவசாயியை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்? முதல் நாற்று போடுறான், விதையை போடுறான், விதையை போட்டு நாற்று வருது, நாற்று முளைச்சா அப்புறம் அதை கொண்டு வயலில் கண்டாக்கி சின்ன கண்டாக நடுகிறான். நண்டு கட்டதை பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பட்ட வெயிலில் நண்டு தண்ணி வைப்பான். நான் போகிற நேரத்துலலாம் பார்க்குறது உண்டு, வயல்வெளியில் இந்த கொடும் வெயில் நின்றவன் தண்ணி பாய்ச்சுவான். இதனால ஏன் அவன் களைச்சி போகலை? ஏன் அவன் வாடி போகலை? ஏன் அவன் உள்ளம் சோர்ந்து போகலை? காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவன் அந்த செடியை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த செடியில் வரப்போகிற அறுவடையை பார்க்குறான், அந்த செடியில் வரப்போகிற கனியை பார்க்குறான். அந்த கனி அவனை என்ன செய்கிறது? உற்சாகப்படுத்துகிறது. தயவு செய்து நீங்கள் இப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, பாஸ்டர் நீங்கள் ஏதோ கதை சொல்லி எங்களை பே காட்ட பார்க்குறீங்க. இல்லை, தெளிவாக சொல்கிறேன். ஏசாய 53 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். சிலுவையில் போய் ஏசு அவ்வளோ பாடலாக வைக்கிறார். எதின் அடிப்படையில்? ரைட்டா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாய். அவர் ஆத்தும வருத்தம் என்னது? நீங்கள் நாம் ரட்சிக்கப்படவன் என்பதற்காக தான் அத்தனை பாடுகளும் சிலுவை. அவருக்கு பிரச்சனையாக தோன்றும். ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களை சொல்லுகிற பிரச்சனையை பார்க்காதீங்க. 4வது பரிமாணத்தில் அறுவடையை பாருங்கள். தேவனாய் நிறைவேற்றவர்கள்.